உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க. தேங்க்ஸ். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. என்ன மேடம், ரொம்ப வெறப்பா போலீஸ் மாதிரி பேசுறீங்க. நான் உங்க கிளையண்ட். அஃப்கோர்ஸ் உங்க சீனியர் லாயரை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, ஆபீஸ் வரவங்க யாரா இருந்தாலும் நான் கிளையண்டா தான் பாப்பேன். சொல்லுங்க, என்ன கேஸ்? ஐயோ மேடம், நீங்க கேக்குற தோரணையை பார்த்தா நான் ஏதோ ஒரு கொலையை பண்ணிட்டு நகை நட்டு பணங்காசியெல்லாம் திருடிட்டு வந்த மாதிரில இருக்கு. நான் ரொம்ப டீசன்ட் மேடம். உங்க டீசன்ட் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். முதல்ல விஷயத்த சொல்லுங்க. பரவாயில்ல, எப்படி பேசினாலும் நீங்க உங்க லெவலை சூப்பரா மெயின்டைன் பண்றீங்க மேடம். அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். உங்களுக்கே நல்லா தெரியும், நான் பில்டர்ஸ் அசோசியேஷன் எலெக்ஷன்ல பிரசிடண்ட் பதவிக்கு நிக்கிறேன். இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நீங்க எனக்கு லீகல் அட்வைஸரா இருந்து ஐடியா கொடுத்து என்ன ஜெயிக்க வைக்கணும். அதுக்கு உங்களுக்கு என்ன பேமெண்டோ அதை நான் கொடுத்துறேன். இல்ல, எனக்கு நடத்த வேண்டிய கேஸ் இன்னும் நிறைய இருக்கு. நீங்க வேணும்னா வேற லாயரை பாத்துக்கோங்களேன். என்ன மேடம் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? உங்க திறமைய பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சமீபத்தில் கூட ஒரு எம்எல்ஏ வைஃபை எதிர்த்து அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்களை நம்பி வந்தேன் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும் மேடம். அதான் சொன்னே சார், எனக்கு நிறைய கேஸ் இருக்குன்னு. நீங்க வேற லாயரை பார்த்துக்கோங்க. என்ன மேடம், உங்க புருஷனுக்கு எதிராக எப்படி நிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்க? அதானே உங்க புருஷன் மேல உங்களுக்கு அவ்வளவு பாசமோ? ஹலோ மிஸ்டர், எனக்கு குடும்பம் வேற, என்னோட ப்ரொஃபஷன் வேற. அதையும் இதையும் நான் என்னைக்கும் நான் ஒன்னா பார்த்ததே இல்லை. அப்புறம் மேடம் முடியாதுன்னு சொல்றீங்க? நான் தான் சொன்னனே சார், எனக்கு நிறைய கேஸ் இருக்கு. நீங்க போலாம். சரி, உங்க பிசினஸ் எத்திக்ஸ் நான் ரொம்பவே அப்ரிசியேட் பண்றேன். நீங்க ஒரு நல்ல லாயர் தான். அப்புறம் எனக்கு வேற ஒரு விஷயத்தை முடிச்சு கொடுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்துறேன். ஆமா, உங்க குடும்பத்துல ராஜேஸ்வரி அம்மா நீங்க சொன்னா கேட்பாங்களாமே? உங்க மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு? எப்படி இருந்தாலும் என்ன எதிர்த்து கார்த்திக் ஜெயிக்க போறதில்ல. சோ நீங்களாவது சொல்லி நாமினேஷனை வாபஸ் வாங்க சொல்லுங்க, அதான் கௌரவமா இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நீங்க ஒரு இன்வெஸ்டரா பேசுனீங்க, நானும் உங்களை ஒரு கிளையண்டா மதிச்சு மரியாதை கொடுத்து பேசுனேன். இந்த மாதிரி தேவையில்லாம குடும்ப விஷயத்தெல்லாம் பேசி உங்களுக்கு கொடுக்கற மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க ப்ளீஸ். என்ன மேடம், உங்க குடும்பத்தை பத்தி பேசுனதும் இப்படி கோவப்படுறீங்க? உங்க குடும்பத்து மேல உங்களுக்கு அவ்வளவு கோவமா? உங்களை அவங்க ஏமாத்திருக்காங்க, பொய் சொல்லி கல்யாணம் வேற பண்ணிருக்காங்க, அப்புறம் எதுக்கு நீங்க அவங்களுக்கு ஃபேவரா இருக்கணும்? பேசாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். நிறுத்துங்க, இனிமே ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், ஆபீஸ்ல கூட பார்க்க மாட்டேன். ராஜிமா குடும்பத்தை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? அவங்களோட பேர் சொல்ல கூட உனக்கு தகுதி கிடையாது. உங்களால எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும்னா அப்புறம் இதுக்கு எங்க வரீங்க? இப்போ நீங்க இங்க இருந்து கிளம்பல, இதை நான் வேற மாதிரி டீல் பண்ண வேண்டியிருக்கும். நீங்க கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கோவப்படாதீங்க மேடம், பொம்பளைக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எலெக்ஷன்ல எப்படி ஜெயிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன். ஷண்மதி. வாங்க வாங்க. யார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்?
சண்மதி எங்களை வர சொன்னாங்க. அப்படியா? சண்மதிக்கு தெரிஞ்சவங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சண்மதி வர ராஜிமா. வாங்க சண்மதி. சண்மதி, உனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். ராஜிமா ஒரு நிமிஷம். இவங்களுக்கு சாதாரணமா வெறும் டீ காஃபி மட்டும் கொடுக்க கூடாது. அப்படியா? சரி, நல்ல சாப்பாடு செஞ்சு விருந்து ஏற்பாடு பண்ணிடுவோம். ராஜிமா ஒரு நிமிஷம். அதெல்லாம் ஓகே, ஆனா இவங்க யாரு, எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன சண்மதி, உனக்கு தெரிஞ்சவங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு? நீ பேசிட்டு முதல்ல காஃபி, அப்புறம் விருந்து சாப்பாடு. ராஜிமா ஒரு நிமிஷம் இருங்க. இவங்க எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனா இவங்க என்ன பார்க்க வரல, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. ஏய், என்னடி நடக்குதுங்க? மா, நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நல்லா பேச கத்துக்கிட்டடி. இவங்க எல்லாரும் சுமங்கலி பூஜைக்காக இங்க வந்திருக்காங்க ராஜிமா. என்னம்மா இது? சண்மதி யாரோ மூணு பேரை கூட்டிட்டு வந்து சுமங்கலி பூஜை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா? அதாண்டி எனக்கே இப்ப ஷாக்கா இருக்கு. இவளா இந்த வீட்டுல இருந்து போறதுக்கு முன்னாடி நாமளே விரட்டி விடலான்னு பார்த்தா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காளே இவ. ராஜிமா என்னாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஹாப்பி தானே? ஹாப்பி தான் சண்மதி, ஆனா பூஜைக்கு நான் எந்த ஏற்பாடும் பண்ணலையே. இப்ப அதுக்குதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் எல்லா ஏற்பாடையும் நல்லபடியா முடிச்சுட்டு தான் இவங்களை இங்க வரவே வச்சேன். சமந்தி, சமந்தி ஏன் அங்க நிக்கிறீங்க? இங்க வாங்க. வாந்தி. கார்த்திக், கார்த்திக், இன்னைக்கு சுமங்கலி பூஜை பண்ணா திருமணமான ஆண்கள் நீண்ட ஆயுளோட இருப்பாங்க. இந்த பூஜைக்கான ஏற்பாட்டை சண்மதி பண்ணி இவங்க எல்லாரையும் வர வச்சிருக்கா. நாம எல்லாரும் சேர்ந்து இந்த பூஜையை சிறப்பா பண்ணிரலாம். சரிம்மா, அப்ப நான் போய் பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சண்மதி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டா, பூஜை பண்ண வேண்டியதுதான் பாக்கி. பின்ன நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் அப்புறம் என்ன சம்பந்தியமா, எல்லாரும் சேர்ந்து சிறப்பா கொண்டாடிடுவோம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.